கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப காமாக வச்சுக்கிற மாதிரி, ஒரு பாசிட்டிவ் வைப் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான். ஸோ எல்லாருமே நிறைய பேர் மோஸ்ட்டாக எங்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், எப்படி பாசிட்டிவாக இருக்கீங்க, எப்படி பாசிட்டிவாக வீட்டை வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்குண்டான சில டிப்ஸ் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்களும் இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, லெமனை வந்து வீட்டு நிலவில் வைக்கிறது. இது எதுக்காக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமனோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு, இல்லைனா அந்த சில்லி வைப்பாங்களா அதனோட கார டேஸ்ட்லாம், நம்ம வீட்டு மேலே யாராவது கண்ணு வச்சாங்கன்னா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிலீஃப் தான். ஸோ அதனால் இதை நான் வைப்பேன். இதை வீட்டிலேருந்து வெளியே பார்க்கறதுக்கு ஒரு டிவைன் ஃபீல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு பிரைட்னஸ் கொண்டு வருது. ஸோ நம்மளால் எவ்வளோ வெளிச்சம் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வீட்டை பிரைட்டாக வச்சுக்க பாருங்கள். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ் வைப் இன் ஹவுஸ். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் டேபிளில் இந்த மாதிரி நான் கேண்டில்ஸ் வந்து ஏற்றி வைப்பேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே சில டைம்லாம் ஏற்றி வைப்பேன், அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் பண்ணும் போது நான் வந்து பர்ன் பண்ணி வைப்பேன். கேண்டில்ஸ்னால் அது மெயினாக சென்டட் கேண்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது நல்ல குட் ஸ்மெல் கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல வைப் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு நீங்கள் சாம்பிராணி கூட பற்றி வைக்கலாம், அதுவும் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப காமிங்காக நம்ம ஒர்க் ஸ்பேஸும் ரொம்ப டிவைனாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கோட்ஸ் எழுதி வைப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கிறதையும் தாண்டி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஒர்க் பண்ணும் போது, இல்லைனா பெட்ரூம்குள்ளே போகும்போது அந்த கோட்ஸ் எனக்கு கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும் போது கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நான் தவறாமல் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி செய்யும் போது அது ரொம்ப நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போய் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சு செய்கிற மாதிரி இருக்கும் ஒர்க்கே. ஸோ இந்த மாதிரி அது அடிக்கடி க்ரீன்ஸ் ஆட் பண்ணுறது, பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டட் ஸ்மெல்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது, இதெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ணுற ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் பிளான்ஸ் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்மியாக வளர்க்குறீங்களா அதிகமாக வளர்க்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ வீட்டில் ஒரு க்ரீன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ வீட்டில் வந்து பிளான்ஸ் இருந்தாலே ரொம்ப காமிங்காக இருக்கும், க்ரீனரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் பிளான்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளி. இந்த உருளி பாட்டில் நான் டெய்லியும் பூ வைக்கிறனோ இல்லையோ தண்ணி வந்து கண்டிப்பாக ஊற்றி வச்சிருவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயம். நம்ம வீட்டுக்கு வரவங்க எந்த மைண்ட் செட்டில் வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த மைண்ட் செட்டாக இருந்தாலும் அவங்கள காம் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். அவங்களோட ஏதாவது கெட்ட வைபாக இருந்ததுன்னா அதை அட்ராக்ட் பண்ணிக்கவும் செய்யும் இந்த வாட்டர். ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உருளியில் வாட்டர் வைக்கிறது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ். ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து வீட்டில் எவ்வளோ நீங்கள் வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் உருளிக்கு போடுவேன், அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு போடுவேன். நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃப்ளவர்ஸ் வந்து வீட்டில் மெயினாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ நான் வந்து இந்த உருளியில் ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும் வீட்டுக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் க்ரீன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால வீடே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் வித் பிரைட்னஸ். ஸோ இது எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் வீட்டில். அண்ட் அதே மாதிரி இந்த உருளி போட் எங்கே வாங்கினீங்க, கொஞ்சம் லிங்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இது ஊரில் வாங்கியிருந்தேன். ஸோ இதே மாதிரி சிமிலரான லிங்க் நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோலே இருக்குது, அதையும் நான் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு சைஸ் வைஸ் உங்களுக்கு இருக்குது, சின்னது பெருசு அந்த மாதிரி. அதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நான் என்னோடய சைஸை வந்து டேக் பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்கினோம்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. அடுத்த விஷயம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, லைட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் குட்டி குட்டி லைட்ஸ் எல்லாம் வீட்டில் நிறைய ஏற்றி வைப்பேன் ஈவினிங் ஆனால். ஸோ இந்த மாதிரி நேம் போர்டில் லைட் எரிய வைக்கும்போது அவர் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவார் அடிக்கடி. ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் ஏற்றி வைப்பேன், விளக்கு ஏற்றுவேன். ஸோ லைட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஃபேன்சியாக ரொம்ப க்யூட்டான ஸ்டெப்ஸ்லலாம் கூட அந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸில் லைட் எரிய வைக்கிறது, அதுக்கப்புறம் சைட் லேம்ப். இந்த சைட் லேம்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வார்ம் லைட் போட்டிருக்கேன். ஸோ மூவி பார்க்கும் போதெல்லாம் இதை போட்டு பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப வைபிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் மேலே ஹேங் பண்ணியிருப்பேன், அதுக்கும் வந்து இந்த மாதிரி ஃபேரி லைட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு வார்ம் லைட், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல வைபாக இருக்கும். ஸோ இது நான் ஃபாலோ பண்ணுறது.
அடுத்த விஷயம் நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றுறது. ஸோ இது வந்து நிறைய பேர் ஏற்றுவீங்க, சில பேர்த்துக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ சாம்பிராணி மாதிரி விஷயங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சென்டட் கேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு குட் ஸ்மெல் இருக்கணும், அதுக்கு வந்து என்ன விஷயங்கள் வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை வந்து அடிக்கடி பண்ணுறது, இதை வந்து வீட்டை என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருவேன். ஸோ வீட்டுக்குள்ளே யாராவது என்ட்ரு ஆகும்போது அவங்களுக்கு நல்ல குட் ஃபீல் இருக்கும். அடுத்த விஷயம், இப்போ இந்த நியூ இயர்லேருந்து இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு இந்த கார்னர்ஸ்லலாம் இந்த மாதிரி ஹாரத்தி பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஒரு விளக்கு மாதிரி வச்சுட்டு அதில் கற்பூரம், ஒரு நாலஞ்சு கற்பூரம் போட்டுட்டு இந்த பே லீஃப் பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒன்று. ஸோ அது எடுக்கும் போது அது வந்து நல்ல இலையாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, உடஞ்சிருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பே லீஃப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் வெந்தயம், அதையும் உள்ளே போட்டு பர்ன் பண்ணணும். இது வந்து மெயினாக வீட்டில் எல்லா கார்னர்ஸ்க்கும் நம்ம காட்டும் போது வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல குட் வைப் இருக்கும், எந்த ஈவல் வைப்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது நான் பண்ணினது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதனால் இது நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே காமிங்காக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இந்த ஹாரத்தி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா கார்னர்ஸ்க்கும் நீங்கள் வந்து காட்டுங்க, ஒரு கார்னர் விடாமல் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எல்லா கார்னர்ஸ்க்கும் காட்டுங்க. அடுத்த விஷயம் நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், அதாவது இந்த ஊதுபத்தி பத்துறது. ஸோ ஊதுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நல்ல குட் ஸ்மெல் கொடுக்கும், அதனால ஊதுபத்தி வந்து நான் சாமி கும்பிட்றப்ப ஏற்றி வைக்கிறது. அதுக்கப்புறம் வீட்டில் அடிக்கடி ப்ரேயர்ஸ், அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது. ஸோ இது வந்து வீட்லேயும் சரி நம்மளையும் சரி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக டிவைனாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் மேக்கிங். ஸோ கிளம்ஸியாக எப்போவுமே பெட்டை வச்சுக்காதீங்க, அடிக்கடி பெட் ஸ்ப்ரெட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ பெட் ஸ்ப்ரெட் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மைண்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி பெட் ஸ்ப்ரெட் மாற்றுங்க, அதுக்கப்புறம் பெட்டை வந்து நீட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி இருந்தாலே நம்ம மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது நான் கண்டிப்பாக பண்ணுறது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்லேருந்து தயவுசெய்து எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருங்க. வாஷ் பண்ணி வச்சுருந்தாலுமே அது நம்மளுக்கு ஒரு கிளம்ஸி மைண்ட் செட் கொடுத்துட்டே இருக்கும், நிறையா திங்ஸ் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடித்தோடனையும் அதை எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்து இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்த மாதிரி கிளம்ஸியாக மெஸ்ஸியாக திங்ஸ் வந்து வச்சுக்காதீங்க. ஸோ மேக்கப் என்னோடய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால அங்கிருந்து கொண்டு வந்து ஒர்க் டேபிளில் வைக்கிறது, ஒர்க் டேபிளையும் சேர்த்து நான் வந்து கிளம்ஸியாக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அதில் நம்ம எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ், சும்மா வாலில் இந்த மாதிரி கமாண்ட் ஹுக்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதனோட சிமிலர் லிங்க் இதே மாதிரி நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோலேயும் இருக்குது, அந்த ப்ராடக்டை நான் டேக் பண்ணுறேன், வீடியோலேயும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இது வந்து அந்த கிளம்ஸினஸ் இல்லாமல் வீட்டை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் வச்சுக்கும், நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவ் பண்ணியும் நம்ம வீட்டை நீட்டாக வச்சுக்கலாம். அடுத்த விஷயம் நான் அடிக்கடி பண்ணுற விஷயம் இந்த கோலம் போடுறது. ஸோ இப்போ வந்து இதில் நம்மள நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்தாலோ, ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு இது ரொம்ப ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு திங், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் கூட. ஸோ நான் வந்து கண்டிப்பாக பண்ணுற விஷயத்தில் இந்த கோலம் போடுறது ஒன்று. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டரில் லெமன் அண்ட் சால்ட் போடுவேன். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே நான் விட்டுட்டேன். ஸோ இதை திரும்ப ரெசியூம் பண்ண போகிறேன் இந்த இயர்லேருந்து. ஒரு கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டரில் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து லெமனும் நான் போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது கெட்ட வைப் வந்து அது நல்லாவே அட்ராக்ட் பண்ணும். ஸோ வீடு வாஷ் பண்ணும் போது கூட கல்லுப்பு போட்டெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து எவ்ரி வீக்கெண்ட், அதாவது சாட்டர்டேஸில் வந்து இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வாட்டர் அண்ட் லெமனை. வீட்டில் கார்னர்ஸ், எல்லா கார்னர்ஸ்லேயும் கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு என்டர் ஆகிற ஃபஸ்ட்டு கார்னர் இந்த விநாயகர் இருப்பார். ஸோ அவருக்கு கீழேயே அந்த கார்னர்லேயே இந்த லெமனையும் நான் வந்து வச்சிடுறேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு பாசிட்டிவான ஒரு சவுண்ட்ஸ், குட்டி குட்டி சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி பெல்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது ஒரு குட்டி மைல்டான ஒரு மியூசிக் இந்த மாதிரி போர்ட்டபிள் ப்ளூடூத்தில் போடுவேன். அப்படி இல்லைனா நிறைய பூஜை பண்ணும்போது இந்த மணி சவுண்டு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் டிவைன் சவுண்ட்ஸ் வந்து வீட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருக்க ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வீடும் பாசிட்டிவாக இருக்கும், நம்மளும் ரொம்ப பாசிட்டிவாகவே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.